பணிபுரிகின்ற ஒரு அன்பு மகள். அவளுக்கு ஒரு வயசாயிடுச்சு. நானும் ஒவ்வொரு முறை அந்த பிள்ளைக்கு ஊக்கமா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு சீக்கிரம் இந்த வருஷத்துல கல்யாணம் நடக்கணும், அந்த வருஷத்துல கல்யாணம் நடக்கணும்னு. ரொம்ப உண்மையும் உத்தமும் 8 வருஷமாக நமது ஊழியத்துல பணியாற்றுகிறார்கள். நல்ல அடக்க ஒடுக்கமான ஒரு பொண்ணு. யாராவது எனக்கு கல்யாணம் பத்தி கொண்டு வந்து கொடுத்தா அதில் கை வச்சு ஜெபம் பொழுது, ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் நடக்க போகுது, இப்படிதான் என்னுடைய மனசு இயங்கி கொண்டிருக்கும். சோ கர்த்தருடைய அருளால ஒரு நல்ல ஒரு குடும்பம் வந்து இவ்வளவு பொண்ணு கேட்க வந்தாங்க. பொண்ணு கேட்க வந்தவங்க இங்க அந்த பிள்ளை பணிபுரிக்கிறா இல்லைன்னு தெரிஞ்ச உடனே முதல்ல என்னதான் பார்க்கணும்னு வந்தாங்க. சரின்னு வந்தாங்களா, எல்லாம் வந்தாங்க, நம்ம ஆபீஸ் வந்தாங்க. அந்த மாப்பிள்ளையுடைய தாத்தா, அம்மா, அப்புறம் தங்கச்சி, அப்புறம் மாப்பிள்ளை, 4 பேர் வந்திருந்தாங்க. பொண்ணை பார்க்க வரணும், வந்துட்டாங்க, ஆபீஸ்ல உட்காந்துருக்காங்க. அப்ப அவர்கள் அவங்க குடும்பத்தை பத்தி மதங்கிட்ட சொல்றாங்க, அவங்க குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு. மாப்பிள்ளை ஒருத்தரை தவிர மீது எல்லாருமே ஹிந்துக்கள். இப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அவங்க பேச பேச அவங்களுடைய இறுதியெல்லாம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு, அவங்க எப்படிப்பட்டவங்க. அதுல அந்த தாத்தா தான் நல்ல சூப்பரான கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த தாத்தா தான். 2 தாத்தாக்களை ஒன்னா சேர்ந்தாச்சு, அதனால தான் அவர் எங்கிட்டயே பேசியிருந்தார். என்ன பேசிட்டு பொழுது அவர் சொன்னார், எங்கிட்ட எங்க வீட்டுக்கு வரப்போகின்ற மருமக சீர்வசை கொண்டு வரணும், இவ்வளவு பவுன் போட்டு நகை கொண்டு வரணும் என்று நாங்க எதிர்பார்க்கல. எங்க வீட்டுக்கு வர மருமக நல்ல குணசாலியாக இருக்கணும், எங்க எங்க மகளை போலவே அவளும் இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நான் சொன்ன அந்த ஐயா பார்த்து, ஐயா எங்க வீட்டு பொண்ணு அப்படித்தான் நாங்க வளர்த்துருக்கோம், நீங்க எண்ணியதற்கும் மேல அவ இருப்பான், சொக்க தங்கம், எங்க ஒரு மகளை கொடுக்கல நாங்க, ஒரு தங்கத்தை தான் உங்கள்கிட்ட கொடுக்குறோம் அப்படி சொன்னேன். அதே மாதிரி ஒரு நல்ல குணம். இப்ப அவங்க எதிர்பார்த்ததுன்னா ஒரு மகளை எதிர்பார்த்தாங்க, ஒரு மருமகள் இல்ல, உறவு, அண்டர்ஸ்டாண்டிங். அந்த நிச்சயத்தை அன்னைக்கு நான் தான் சொன்னேன், அந்த பொண்ணை பார்த்து சொன்னேன், இங்க பாருமா இது வந்து உன்னுடைய மாமியார் இல்ல, உங்க அம்மா, அவர் வந்து உங்க தாத்தாக்கு தாத்தா இன் லோக்கு என்ன சொல்லுவாங்க, தாத்தா இன் லோக்கு தாத்தா தானா, சரி இது வந்து தாத்தா இன் லோ இல்ல, தாத்தா அது உன்னுடைய கொழுந்தியா இல்ல, உன் தங்கச்சி, உன் அக்கா, இப்படிதான் நீ பழகணும். அதே மாதிரி அந்த மாப்பிள்ளை கிட்டயும் சொன்னேன், பாரு நிக்கிறாங்கள அது உன் மாமியார் இல்ல, உங்க அம்மா. இப்படி இருந்தா அது வந்து ஒரு உறவு. இதே போலத்தான் நாமும் தேவனும். உங்களுடைய எண்ணத்தை நீங்க மாத்தணும், அவரை கடவுள் அல்ல அப்பா. இந்த கான்செப்ட தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு சொல்லி கொடுத்தார். அவர் கடவுள் என்று பார்க்காத, அப்பா என்று கூப்பிடு. அதனால்தான் நமக்கு ஜெபிக்க சொல்லி கொடுத்தார், பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, கடவுள் அல்ல பிதாவே, அப்பா என்று அழைக்கக்கூடிய ஒரு புதிய உறவு, ஒரு புதிய பந்தம். அந்த வழியை காண்பித்தார் ஆண்டவராக இயேசு. இந்த ஆண்டுல உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி, குடும்ப உறவாக நீங்கள் மாற்றி பலப்படுத்தி அதை உருவாக்க வேண்டும். 2வதாக சிரியவன் நாட்டை குறித்து ஆண்டவரிடம் பேசினார். நான் இது வரைக்கும் நம்முடைய அழைப்பு கேட்டவாறு இஸ்ரேல் ஒரு தேசம் தான் நம்ம ரொம்ப போக்கஸ் பண்ணி ஜபிக்கிறது உண்டு, ஏஞ்சிட்டு இஸ்ரேல் தேசம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது உண்டு. மத்திய கிழக்கு நாடுகள் வேற எந்த நாட்டுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது, போக்கஸ் எல்லாமே இந்த இஸ்ரேல் தேசம் ஒன்று தான். திடீர் என்று கர்த்தர் எனக்கு பேசும்பொழுது சிரியா தேசத்தை குறித்து பேசினார். சிரியாவில் கதரும் பச்சளங்களின் சத்தம் என் காதில் எட்டி உள்ளது. அது சொல்லும் பொழுது ஒரு தரிசனம் நான் பார்க்கிறேன். அந்த தரிசனத்துல ஒரு சின்ன சிறு பிள்ளை, 2-3 வயசு பிள்ளை, அது தன்னுடைய இரு கரங்களையும் அப்படியே அதுக்கு முன்பதான் ஆண்டவர் நிற்கிறார். ஆண்டவரை நோக்கி கரங்களை ஏந்தி கொண்டு அந்த குழந்தை, அந்த சின்ன பிள்ளை கர்த்தரை பார்த்து இப்படி சொன்னிச்சு, தாமதம் ஏனோ, இன்னும் எத்தனை நாள், எப்பொழுது எங்களை காப்பாத்துவீர், இப்படி கதறி அழுது அந்த வார்த்தை கேட்குது. அதே சீரிய நாட்டில் தான் சின்ன சின்ன பிள்ளைகளை கழுத்தை வெட்டி சதைய சுக்கு நூறாக கசாப்பு கடையில வெட்டுற மாதிரி பீஸ் பீஸாக வெட்டி வீதிகளை தூக்கி வீசியிருக்காங்க.
சின்ன பிள்ளைகளுடைய கழுத்தை வெட்டி சரீரங்களை வெட்டி ஒரு கார்பந்தாட்டம் ஃபுட்பால் ஆடுவதை போல கிரவுண்ட்ல போட்டு ஆடி இருக்காங்க. இதெல்லாம் எங்க நடந்துச்சுன்னா சீரியல நடந்திருக்குது. இப்பொழுது ஒரு சின்ன பிள்ளை ஆண்டவர் அப்படி கரங்களை நோக்கி, தாமதம் ஏனோ, இன்னும் எத்தனை நாள், இன்னும் எத்தனை நாள், எப்பொழுது எங்களை காப்பாற்றுவீர்? வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே 5வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது இரத்த சாட்சிகளின் ஆத்மாக்கள் பரலோகத்தில் நின்று கொண்டு ஒரு திரளான கூட்ட இரத்த சாட்சிகள் கரங்களை உயர்த்தி கொண்டு ஆண்டவரை பார்த்து, தாமதம் என்னோ, இன்னும் எத்தனை நாள் ஆண்டவரே, எங்கள் நிமித்தம் நீர் பழி வாங்காமல் பொறுமையாக இருப்பீர் என்று இரத்த சாட்சிகளின் கூட்டங்கள் கதறிக்கொண்டிருக்கிறதாம். இந்த பச்சளம் குழந்தையோட சத்தத்தை தேவன் கேட்டு, இயேசு கிறிஸ்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஒரு மேய்ப்பன் சின்ன ஆட்டை தூக்கி தோளில சுமப்பதை போல அந்த சின்ன பிள்ளையை தூக்கி மார்போடு அணைத்துக் கொண்டு இப்படி சொன்னார், இன்னும் கொஞ்சம் காலம் பொறுமையாக இருங்க, என் சேனை ஆயத்தமாகிக் கொண்டு இருக்கு, என் பிதாவின் வேலைக்காய் நான் காத்திருக்கிறேன், என் போர் ஆயுதங்களை நான் தருவேன், என் குதிரைகள் இந்த மண்ணில் கால் வைப்பார்கள், அப்பொழுது இந்த மண்ணு தன் வாயை திறந்து அதில் நடந்த கொடுமையை சொல்லும், அப்பொழுது நான் வேட்டையாடுவேன், பழி வாங்குவேன், அதுவரை சற்று பொறுமையாய் இரும் என்று சொல்லி அந்த சின்ன பிள்ளைய கன்னத்துல முத்தம் கொடுத்து கீழே தரையில வைத்தார். அங்க பார்த்தா ஒரு கூட்டம் தேவதூதர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த தேவதூதருடைய பொறுப்புல அந்த பிள்ளைய கொடுத்துட்டு கர்த்தர் அப்படியே ஒரு கேப்டன் தன்னுடைய இராணுவத்தை சர்வே பண்ணி பார்க்கிற மாதிரி பார்த்து தம்முடைய தூதர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார், சிரியா நாட்டு முழுக்க போய் பாருங்க அங்க என்ன நடக்குது, மிக குறிப்பாக இந்த ஐசிஸ் தீவிரவாத அமைப்பினால் என்னென்ன தீமைகள் அந்த தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது, எங்கெல்லாம் இன்னசென்ட் பிளட், குற்றம் இல்லாத ரத்தம் சிந்தப்பட்டு உள்ளது என்று பார்த்துட்டு அப்படி சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலம் என் பட்டயத்தை நான் இந்த தேசத்தில் உயர்த்தி பிடிப்பேன். 3வதாக, பதுங்கியிருக்கும் புலிகள் என் மக்களை வேட்டையாட வரும். இது எந்த தேசத்தை குறித்து சொன்னார் எனக்கு புரியல, அது ஓமையாக கட்ட சொன்னாரு. இதை நம்ம நன்றாக அசை போட்டு அதை பிரித்து பார்க்கணும். பதுங்கியிருக்கும் புலிகள் என் மக்களை வேட்டையாட வரும், எச்சரிக்கையாக இருங்கள். சொல்லும் பொழுது என்னுடைய ஆவில நான் அப்பொழுது என்ன உணர்ந்தேன் என்றால், இந்தியா தேசத்துல நடக்கிற உபத்திரவங்கள் இனி அது வந்து அதிகரிக்க போகிறது என்று என்னுடைய உள்ளத்துல அப்பொழுது நான் அது உணர்ந்தேன். சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி டெல்லி பட்டணத்துல ஊழியர் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் இரவு நான் ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டானது, பாழாக்கும் அருவருப்பு உன் தேசத்தில் தோன்றும், அது சிறு பிள்ளைகளை முதலில் தாக்கும், பாட நூல்களில் விஷம் வஞ்சகம், ஒரு இன வழிபாட்டை பள்ளியில் சிறு வகுப்பு துவங்கி பெரிய வகுப்பிலும் அமலுக்கு வரும். இதை கர்த்தர் பேசும் பொழுது மத்திய அரசாங்கத்திலிருந்து பாடநூல்ல மாற்றத்தை கொண்டு வரணும் என்ற தீர்மானம் எடுக்கல, ஆனா அதுக்கு பிறகுதான் ஒவ்வொன்றாக பாடநூல்களை மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு இது தேசம் முழுக்க அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற இப்பொழுது திட்டம் வகுக்கப்பட்டு இருக்கிறது. எல்லா மாநிலத்தில் உள்ள பள்ளிகளிலும் சமஸ்கிருத மொழிதான் எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் ஹிந்தி மொழியில தான் பேசணும் என்ற ஒரு நிர்பந்தம் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. பாட நூல்களும் மாற்றப்படுகிறது இந்து மார்க்கத்துக்கு ஏதுவாக, ஒரு இன வழிபாட்டுக்கு ஏதுவாக சாதகமாக எல்லாமே மாறிக்கொண்டு வருகிறது. 4வது, கற்புள்ள கணிகைகள் போல உங்கள் ஆத்துமாக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு கற்புள்ள கன்னிகை
எப்படி தன் கற்பை பாதுகாத்துக் கொள்ளுவா, எது வேணாலும் விட்டுக் கொடுப்பா, தன் உயிரை கூட விட்டுக் கொடுப்பா. ஆனா ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள கற்புள்ள ஒரு பெண் தன் கற்பை எச்சூழ்நிலையிலும் இழக்கவே இழக்க மாட்டா. அதே போல உங்கள் ஆத்துமாக்கள் கரைப்படாதபடிக்கு மாசுபடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தூய்மையாக கற்புள்ள ஸ்திரீ தன் கற்பை பாதுகாப்பதை போல காட் த வர்ஜினிட்டி ஆஃப் யுவர் சோல், காட் த வர்ஜினிட்டி ஆஃப் யுவர் சோல், பொசஸ் யுவர் சோல் இன் ஆல் டெலிஜென்ஸ். உங்கள் ஆத்துமாக்களே காத்துக்கொள்ளுங்கள், காத்துக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் கற்புள்ள கனிகையில போல நம் ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டுமாம்? ஏனென்றால் விசுவாச துரோகம் உண்டாக போகிறது. சூடான அக்னியில் உடமிட மனம் இல்லாமல் தங்கள் விசுவாசத்தை மறுதளிப்பார்கள் பலர். இந்த வார்த்தையை பேசும்போதுக்கு இந்த டெல்லியில இருக்கும் போது தான் கட்ட இதை வெளிப்படுத்தினாரு. அப்ப இந்த கார் வாப்சி என்ற ஒரு ஃபங்க்ஷன் எதுவும் நடத்தப்படலை. அதுக்கு பிறகுதான் இந்த கார் வாப்சி இப்ப நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இந்த கார் வாப்சியில கடந்து கொண்டு கிறிஸ்துவ மார்க்கத்திலிருந்து திரும்ப இந்து மார்க்கத்துக்கு மாறுகிற மக்களை பாருங்க, எதுக்காக மாறுறாங்க? ஒண்ணு பயம், பயம், வெட்டிடுவோம், குத்திடுவோம், கொலை செஞ்சிடும், நாடு விட்டு கடத்திடுவோம் என்ற ஒரு பயம், பயமுறுத்ததில் நிமித்தம் உயிர் பொழைத்தா போதும், விசுவாச துரோகம். இப்ப இது நமக்கு வந்தால் நாம் என்ன செய்வோம்? நாம் நம்முடைய விசுவாசத்தை மறுதளிக்காமல் உறுதியாக பலமாக நிற்போமா? நிற்கக்கூடிய அளவுக்கு உன் விசுவாசம் பலமாக இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. இஸ் யுவர் ஃபேத் வெரி ஸ்ட்ராங் டு ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் எனி கைண்ட் ஆஃப் பெர்சிக்யூஷன், எனி கைண்ட் ஆஃப் ட்ரிபுலேஷன், எனி கைண்ட் ஆஃப் லாஸ், எது நடந்தாலும் பரவாயில்ல, என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் இயேசுவுக்காக உறுதியாக நிற்பேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய விசுவாசம் பலமாக இருக்கிறதா? நடந்த ஒரு உண்மையான சம்பவம் ஒன்று சொல்றேன் கேளுங்க. இது சமீபத்தில் என்னுடைய ஃபேஸ்புக்கில் யாரோ ஒரு இளைஞன் இந்த ஒரு போஸ்டிங்கை, ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தார். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம், சிரியா நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு கிறிஸ்துவ குடும்பம், அப்பா அம்மா ரெண்டு பிள்ளைங்க, உனக்கு 8 வயசு, இன்னொன்னுக்கு வந்து 5 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குடும்பம் வந்து நல்ல பக்தியான ஒரு கிறிஸ்துவ குடும்பம். ஒரு நாள் அந்த தாயார் வந்து, அவங்களாம் சின்ன சின்ன பொண்ணு தான், யங் லேடி, ஜோம் பண்ணி கொண்டு இருந்தாங்களாம். ஜோம் பண்ணி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் பேசுறார், உன்னை முழுமையாக எனக்கு அர்ப்பணம் பண்ணுவாயா, என்னுடைய பலிபீடத்தின் மேல் அர்ப்பணம் பண்ணுவாயா என்று கர்த்தர் கேட்கிறார். உடனே எஸ் லார்ட், என்னுடைய ஜீவன் உமக்கு தான் சுவாமி, என்னை முழுமையாக பலிபீடத்தின் மேல் நான் அர்ப்பணம் செய்கிறேன். ஓகே, 2 நாள் கழித்து திரும்ப ஜெபம் பண்ணிருக்காங்க. கர்த்தருடைய குரல் கேட்டான், உன் கணவனை அந்த பலிபீடத்தின் மேல் நீ அர்ப்பணம் செய்வாயா? கேட்ட உடனே கொஞ்சம் அப்படி மாதிரி தயங்கினாங்க. நான் அந்த வீடியோ பார்க்கும்போது கவனிச்சேன், அவளை பத்தி கேட்கும் பொழுது உடனே சொல்லிட்டாங்க, புருஷனை பத்தி கேட்கும் பொழுது கொஞ்சம் அப்படி தயங்குறாங்க, கொஞ்சம் பிரேக் அடிச்சு பிரேயரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிரேயர் ஸ்டாப் பண்ணிட்டு புருஷங்கிட்ட போய், புருஷா புருஷா அப்படி தானே சொல்லுவாங்க, நீங்களும் அப்படி சொல்ல மாட்டீங்களோ, உங்களுக்குலாம் அன்பு இல்லை, அதான் அன்புள்ளவர்களா, புருஷா புருஷா, இந்த மாதிரி நான் ஜோம் பண்ணும் பொழுது கர்த்தர் இப்படி கேட்டாரு, நீர் என்ன சொல்றீர் கேட்க, அவரு எஸ் ஒய் நாட், ஆண்டவர் கேட்கிறார்ல, வாழ்வதும் தேவனுக்கே சாவதும் தேவனுக்கே என்று அவர் சொல்லிட்டார். சரி, ரெண்டு பேரும் கையை கோத்து கொண்டு முழங்கால் போட்டு ஒரு அர்ப்பணம், ஒரு டெடிக்கேஷன், ஒரு கான்சன்ட்ரேஷன் பிரேயர் பண்ணிட்டாங்க. 2 நாள் கழிச்சு இந்த அம்மா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய குரல் வருதான், உன்னுடைய 2 செல்ல பிள்ளைகளை நீ அந்த பலிபீடத்தின் மேல் அர்ப்பணம் பண்ணுவாயா? கேட்ட உடனே ஒரு ஷாக் ஆயிடுச்சு, என் ஜீவனை கேட்டீர் சுவாமி, ஓகே, என் புருஷனை கேட்டீர், அதுவும் ஓகே, இப்போ வாழ பிறந்த என் பச்சிளம் பிள்ளைக, சின்ன பிள்ளைக சுவாமி, அவங்களையுமா நீ கேட்கிறீர், அவங்க வாழக்கூடாதா என்று ஒரு சின்ன ஒரு பெரிய போராட்டம் அந்த அம்மாக்குள்ள வந்துருச்சு.
மூணு நாள் அஞ்சு நாள் யாருடையும் இதை சொல்லாம பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அப்படி பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ பிள்ளை வரும்போது போகும்போது கொஞ்சம் போது பிள்ளைங்க ஓடி வந்து அம்மா மடியில உட்காரும் போது அப்போடைய கழுத்து பிடிக்கும் இப்படி ஒவ்வொரு நாள் அப்படி ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இப்படி ஒரு அன்பை பிள்ளைங்களை இழக்கணுமா அப்படி ஒவ்வொரு நாளும் யோசிப்பாங்க. பிறகு ஒரு நாள் இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் அழைத்து பாருங்க செல்லங்களா, நம்ம வீட்டுக்கு சில முகமுடி அணிந்த தீவிரவாதிகள் வரலாம், அவங்க வந்து கொடியவர்கள், அவங்க வந்து அப்பாவை வெட்டி அம்மாவையும் வெட்டி நாங்க ரெண்டு பேரும் ரத்த வாழத்துல இருந்தாலும் நீங்க என்ன நடந்தாலும் இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்க கூடாது, நீங்க மாத்திரம் உறுதியாக உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், அப்பாவையும் வெட்டும் பொழுது அம்மாவையும் வெட்டும் பொழுது கண்ணை திறந்து பாத்துறாத, கண்ணி இருக்க முடிக்கும், கண் பார்க்காத, கண்ணை முடிக்கும், ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு உன் கழுத்து கத்தி கொண்டு வைப்பாங்க, வெச்சிட்டு நீ மறுதளிப்பாயான்னு கேட்பாங்க. அந்த நேரத்தில் உன் கண்ணை திறந்து உன்னுடைய கொடியவனை பார்த்து ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஐ ஃபர்கிவ் யூ என்று மாத்திரம் சொல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த ரெண்டு பிள்ளைங்களும் நல்லா புரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம வாரியஸ்ல சொல்லி கொடுக்கணும்ல, நம்ம வீரர் ரத்த சாட்சிகளாக அந்த மாதிரி அந்த அம்மாமார்கள் சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த ரெண்டு பிள்ளைகளும் ஓகே மம்மி வில் டூ இட், குடும்பமாக நாலு பேரும் கையை கோத்து கொண்டு முழங்கால் படியிட்டு ஒரு அர்ப்பணம் பிரேயர் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதே சொல்லி மூணாவது நாள் வந்துட்டான் ரெண்டு முகமுடி அணிந்த முஸ்லிம் தீவிரவாதிகள். அதே போல கேள்வி, மதளிக்கிறையா? நோ, வெட்டு, ஒரே வெட்டு, தலை துண்டிக்கப்பட்டு புடிச்ச ரத்த வெள்ளத்துல கல் விழுந்தார். அடுத்து மனை திரும்பினா, நீ என்ன சொல்ற? ஒரே வெட்டு. இந்த ரெண்டு பிள்ளைங்க அப்படியே பார்த்து திகைச்சு ஷாக், அப்பாவையும் அம்மாவும் கண்ணு முன்னாடி வெட்டினா அப்படி இருக்கும், நீ பயம் ஷாக் ரத்த வெள்ளம் திடீர்னு. அந்த நேரத்துல அந்த அக்காவுக்கு அம்மா சொன்ன வார்த்தை என்னன்னு கண்ணு முடிக்கிட்டான். ரெண்டு பேரும் அப்படியே துடியா துடிக்கிறாங்க அப்பா அம்மா ரத்த வெள்ளத்துல. இவருக்கு அதே மாதிரி கொஞ்ச நேரம் பார்த்தா இவ கழுத்துல கத்தி கொண்டு வந்து வச்ச ஒரு ஃபீலிங் உணர்வு, மறுதளிக்கிறியா? கண்ணை இருக்க முடிக்கிட்டான், நல்ல கழுத்துல கத்தி வச்சு அப்படியே அணுக்கிறான். அந்த நேரத்துல அம்மா சொன்ன வார்த்தைகள் நினைவு கருது, ஜீசஸ் லவ்ஸ் யூ என்று சொல்லுங்க. அந்த கொடியனை பார்த்து ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஐ ஃபர்கிவ் யூ, ஒரே வெட்டு. அக்கா கிழவுள்ள ஒரு குடும்பம், நாலு பேர் குடும்பம் ரத்த சாட்சியாக மறித்தார்கள். இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், இதே ஒரு காரியம் உங்க வீட்டுல நடக்குது, நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வ? பாப்பா இவ்வளவு அழகான பாப்பா இருக்குது உனக்கு, வெட்டுட்டோம் சொல்லிங்களா? இந்த கேள்விய நான் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லார்ட்டையும் கேட்டேன். புதுசா ரெண்டு ஸ்டாஃப்களுக்கு புதுசா குழந்தை பிறந்திருக்கு. கேட்டேன் அந்த கேள்விய, அப்படியே வாய் திறக்காம மீத நின்னாங்க. அதான் உண்மை, அவங்க நடிக்கல, என்ன சொல்றன்னு தெரியல, எப்படி ரியாக்ட் பண்றது ஓகே சொல்லக்கூடிய ஒரு தைரியம் வரல. ஆனா இப்படி நம்ம இருக்க கூடாது, இது நடக்க போகுது. உபத்திரவ காலத்துக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். இதுதான் கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு காரியம். டெல்லி பட்டத்துல நான் இருக்கும் பொழுது இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு கட்டளை, prepare the people for persecution, prepare them for tribulation. அவங்களை ஆயத்தப்படுத்து, உபத்திரவத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய விசுவாசம் பலப்படுத்தும்படியாக அவர்களை ஆயத்தப்படுத்து என்று கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை. இந்த வருகிற வருஷத்துல அதுக்குண்டான புது நிகழ்ச்சிகளை நம்ம தயாரிக்க போகின்றோம். விசுவாசம் பலப்படும்படியாக என்ன நடந்தாலும் ஓகே. தானியேல் மூன்றாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அந்த மூன்று வாலிபர்கள் சொல்றாங்க, எங்கள் தேவன் எங்களை காப்பாற்றுவார், இல்லாவிட்டிலும் ஈவன் நாட் அவர் எங்களுக்கு ஜபத்துக்கு பதில் அளிக்காம போனாலும் பரவாயில்ல, எங்களை கைவிட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் மறுதளிக்க மாட்டோம். சொல்ல முடியுமா? நிறைய வாலிப பிள்ளைக்கு உட்கார்ந்து இருக்காங்க, சொல்ல முடியுமா? கர்த்தர் கைவிடுவார் என்று நம்ம டீச் பண்றோம். ஆனா அந்த இளைஞர்கள் என்ன சொன்னாங்க, அவர் கைவிட்டாலும் நாங்கள் மறுதளிக்க மாட்டோம். அதான் ஃபெய்த், அதான் பலமுள்ள இரும்பு திரை போன்ற விசுவாசம். அதைத்தான் கர்த்தர் கனப்படுத்தினார்.
பயந்துகிட்டு உடனே முழங்கள் ஆடிக்கிட்டு ஆண்டவரை காப்பாத்தும் 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 காப்பாத்து அப்படி கூச்சல் போடல. சொன்னது பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் சொன்ன ஒரு வார்த்தை, ஈவன் இஃப் நாட், அவர்களை கைவிட்டாலும் உதவி செய்ய மறுத்தாலும் நாங்க மறுதளிக்க மாட்டோம், நாங்க மறுதளிக்க மாட்டோம். ஓகே, லெட் இட் பி. இப்ப இதுதான் இன்றைக்கு இருக்கிற இந்த 21வது நூற்றாண்டின் விசுவாசம். இதுதான் கர்த்தர் வந்து ஆஸ்ரதிக்கணும் 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 இப்படி கேட்டு 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 கெட்டு போயிட்டோம். நாம கேட்டா கர்த்தர் கொடுக்கணும் இப்படிப்பட்ட ஒரு டீச்சிங்க கேட்டு 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 நம்ம அப்படியே, நமக்கு எல்லாருக்கும் ஆவிக்குரிய டயபெட்டிஸ் இருக்குது, சுகர் இல்ல. பி ரெடி டு அக்செப்ட் அண்ட் நோ ஃப்ரம் காட். இந்த மாதிரி நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமா? அது தானியில் இருந்த மூன்று நண்பர்களுடைய விசுவாசத்தை பாருங்க. இதுதான் அந்த மூன்று பேரும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலா இருக்கணும். உங்களுடைய திட்ட விசுவாசம் பாருங்க. அவர் காட் இஸ் ஏபிள் டு ஹெல்ப் அஸ் பட் இஸ் நாட் வீ வில் நாட் பவ் டவுன் டு தட் ஐடல். என்னுடைய கோல் இந்த ஆண்டுல இப்படிப்பட்ட வாழ்க்கைகளை உருவாக்கணும். ஆமென். இதுதான் இனி இந்த ஆண்டுல எங்களுடைய எல்லா வாலிப கூட்டத்திலும் இப்படிப்பட்ட நல்ல தைரியம் உள்ள பலம் உள்ள யுத்த வீரர்களுக்கு ஒத்த விசுவாசம் நிறைந்த இளைஞர்களை வாழ்வுகளை உருவாக்கணும். இப்படிப்பட்டவர்கள் தேவை. இப்படி விசுவாசம் இல்லையா நீ ஒரு பயந்தாங்கோழி. அடுத்து என்ன நடக்கும், முத்திரை வாங்குற முதல் ஆளா நீங்க தான் இருப்பீங்க. ஆமேன். ஏன் ஆமேன் சொல்ல மாட்டீங்க? பயம் வந்துருச்சா? இப்ப பாருங்க, இந்த காலங்கள் வெகு தூரம் இல்ல, இப்ப நம்ம வாசலாண்டியில வந்துருச்சு இந்த காலங்கள். விசுவாச துரோகம் முந்தி கொள்ளாமல் இருக்க. இப்ப நான் கேட்கிறேன், அந்த ஒரு தேவதூதர் வந்து என்கிட்ட பேசியிருக்கிறார், விசுவாச துரோகம் உண்டாக போகிறது, சூடான அக்னியில் புடமிட மனம் இல்லாமல் தங்கள் விசுவாசத்தை மறுதளிப்பார்கள் பலர். அப்ப நாங்க என்ன செய்யணும், எப்படி நாங்கள் எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்வது, அப்ப எங்களுக்கு வந்து என்ன பாதுகாப்பு இருக்குது என்று நான் கேட்க அவர் கொடுத்த ஒரு ஆலோசனை, விசுவாச துரோகம் முந்தி கொள்ளாமல் இருக்க அக்னி பரீட்சைக்கு ஆயத்தப்பட வேண்டும். பி ரெடி ஃபார் பெர்சிக்யூஷன், பி ரெடி ஃபார் ட்ரிபுலேஷன். இதுக்கு ஆயத்தப்பட வேண்டும். இதுக்கு நம்முடைய சின்ன பிள்ளைங்களை ஆயத்தப்படுத்தணும், நம்முடைய வாலிபர்களை ஆயத்தப்படுத்தணும், நம்முடைய வயோதிபர்களை ஆயத்தப்படுத்தணும். எக்காரணத்து கொண்டும் நாங்கள் மறுதளிக்க மாட்டோம், எக்காரணத்து கொண்டும் முத்திரை நாங்கள் எடுக்க மாட்டோம் என்ற ஒரு திட்ட விசுவாசம், திட்ட பலன் வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உறுதியான நம்பிக்கை, உறுதியான விசுவாசம், உறுதியான ஒரு தைரியம் நமக்குள்ள வளரணும், உருவாகணும், மாறணும். It is worth to die for the Lord Jesus. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உங்க உள்ளத்துல வரணும். வாழ்வதுக்கல்ல, worth to die for the Lord Jesus. பலசீனா பகுதியில பாருங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க வயிற்றுல குண்டுகளை கட்டி தற்கொலை படையாக போறாங்க. 15 வயசு, 16 வயசு, 17 வயசு இளைஞர்கள், சின்ன பிள்ளைங்க, 13 வயசு பையன் கூட இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா, வயத்துல குண்டுகளை கட்டிக்கிட்டு போய் நில்லு, எப்ப வேணாலும் வெடிக்கும் அப்படி இல்லை. அந்த ரிமோட் யார் கையில இருக்குது? அவங்க கையில தான் இருக்குது. அவங்க கையில தான் ரிமோட் இருக்குது. அவனுக்குள்ள எவ்வளவு ஒரு தில்லு, எவ்வளவு ஒரு தைரியம் இருக்கணும். ரிமோட் கையில தான் இருக்குது, வெடிச்சா போனோம், அது அவன் கையில தான் இருக்கு. இந்த ரிமோட்டு தன் சாவது அவனுடைய கையில இருக்குது. அப்ப எவ்வளவு ஒரு மன தைரியம், மன உறுதி இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு இவன் அவ்வளவு மாறினதுக்கு என்ன காரணம், அவனுடைய மார்க்கத்துல சொல்லி கொடுத்த ஒரு காரியம், அல்லாஹ்வுக்காக மறிப்பது மென்மையான காரியம் என்று தாய் பால் கொடுக்கும் பொழுது சொல்லி சொல்லிய வளர்க்கிறா. மார்பில பால் குடிக்கிற தாய் குழந்தைக்கு தாய் சொல்லி சொல்லி வளர்ப்பாளாம். அத அல்லாஹ்வுக்காக சாவது மேல், யூதர்கள் நாய்கள் யூதர்களை கொல்ல வேண்டும் சொல்லி 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 எல்லா பாலிச்சின தாய்களும் தன் பிள்ளைகளை வளர்க்கிறாங்களாம்.
அங்க மசூதிக்கு போனா இதே டீச்சிங், எல்லா இளைஞர்களும் இதே டீச்சிங், நீ தற்கொலை படையாக மாறுவது அல்லாஹ்வுக்கு நீ செய்யற பெரிய சேவை என்று இதை கேட்டு 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 அவன் தன் ஜீவனை அர்ப்பணம் செய்கிறான். எதுக்கு? நரகத்துக்கு போறதுக்கு. ஆனால் உங்களுக்கு இருக்கிற பாக்கியம் என்ன? மோட்சம். ஆமென். உங்களுக்கு மோட்சம் கேரண்டி. இவ்வளவு கேரண்டி இருக்கிற ஒரு நித்திய ஜீவனுக்காக நாம் என்ன செய்யறோம்? அதை அற்பமாக உதறி தள்ளி உலக ஆசா பாசங்களுக்கு இடம் கொடுத்துட்டு மேட்டிமே போறாம வன் கண்ணனுக்கு பூமியில மண்ணு மேல ஆசை, பொண்ணு மேல ஆசை, புகழ் மேல ஆசை, பொருள்கள் மேல ஆசை, இப்படிதான் நம்முடைய ஆசைகள் பெருமைகள் எல்லாம் வளர்த்து கொண்டே போகிறோம். இது மாறணும். யூ மஸ்ட் கெட் ரெடி டு மீட் த லார்ட் யுவர் காட். உங்கள் தேவனை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். இங்க ஊழியத்துல ஒரு ஜப பங்கால் இருக்காங்க, நல்ல வயசு நிறைஞ்ச ஒரு தாயா. இந்த 1st அன்று நான் ஜபத்தில் இருக்கும் பொழுது திடீர்னு ஆண்டு வந்து பல காரியங்களை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவங்கள பார்த்து சொல்றார், டெல் ஹர் டு ப்ரிப்பேர் டு மீட் மீ, என்னை சந்திக்க ஆயத்தப்பட முடியும், இனி மிஞ்சி இருக்கிற நாட்கள்ல என்னை சந்திக்க முடியும், அவர்களை ஆயத்தப்பட சொல்லு அப்படி சொல்றார். அப்ப தேவனை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். உன் தேவன் அப்படிப்பட்டவர், பரிசுத்தர், நீதி நிறைந்தவர், பூர்ண சர்க்குண உள்ளவர், அவரை போல நாம் இருக்க வேண்டாமா? அதான் நம்முடைய கோல், நம்முடைய லட்சியம். அதை போல நம்ம மாற வேண்டும். சபைகள் ஒன்றாக இணைந்தால் எதிர்த்து வரும் சர்ப்பம், அது சொல்லும்பொழுது பார்க்கிறேன் ஒரு நல்ல கருப்பு நிறமுள்ள ஒரு டிராகன், ஒரு சர்ப்பம் அது வந்து அங்க நிக்குது. அந்த சர்ப்பத்தை ஜெயிக்கலாம் சபைகள் எல்லாம் ஒன்றாக இணைந்தால். இந்த வரும் கருப்பு நிற சர்ப்பத்தை எதிர்த்து ஜெயிக்கலாம், ஒற்றுமையே வெல்லும். 5th பரிசுத்த குலைச்சல் உண்டாக்கும் ஆக்கினை வரப்போகிறது. பரிசுத்த குலைச்சல் உண்டாக்கும் ஆக்கினை வரப்போகிறது. இந்த முஸ்லிம் இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா லவ் ஜிஹாட் என்ற ஒரு காதல் போர் நடத்தி வருகிறார்கள். அது எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது, ஒருவேளை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு முஸ்லிம் இளைஞன் ஒரு ஹிந்து பொண்ணை காதலிச்சு அவளை கர்ப்பமாக்கி வேற வழி இல்லாம இவனை தான் கல்யாணம் பண்ணணும் என்ற ஒரு நிபந்தனையை உண்டாக்கி வச்சிருது. உண்டாக்கி வச்சுட்டா இந்த ஹிந்து பொண்ணு இவனை திருமணம் செய்வதற்கு மத மாறணும். இது பேர் தான் லவ் ஜிஹாட். இப்படி அநேக முஸ்லிம் ஆண்கள் அங்கங்க போய் இந்த கிறிஸ்தவ பசங்க, ஹிந்து பசங்க, பெண்கள் இவங்களை டார்கெட் பண்ணி காதல் என்ற வலையில சிக்க வச்சு அதுக்கப்புறம் தன்னுடைய சரீரத்தை அவங்களுக்கு கொடுத்து அது கர்ப்பமான பிறகு இனி வேற வழி இல்லாம திருமணம் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஒரு கட்டாயம் வரும் பொழுது இவங்க வேற வழி இல்லாமல் மதம் மாறிதான் ஆகணும். இதுதான் லவ் ஜிஹாட். இதை பார்த்துட்டு இப்பொழுது இந்த பஜ்ரங் தால், RSS இயக்கங்கள், VHP சேர்ந்து இவர்களும் அதே போல ஒரு ஹிந்து லவ் ஜிஹாட் அவங்க ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது டிசம்பர் மாசம் தான் தூங்கிச்சு. இப்ப ஹிந்து பசங்களை அனுப்பி முஸ்லிம் பிள்ளைங்க கிறிஸ்தவ பிள்ளைங்களை காதலிச்சு அவங்களை இதே மாதிரி கான்செப்ட்ல அவங்கள திரும்ப மதம் மாற வைக்க வேண்டும். என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பன், அவனுடைய அவன் வந்து முஸ்லிம், திக் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க, ஒரு தாய் வயிற்றுல பிறக்கல அவ்வளவுதான், ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப நெருங்கி பழகணும். அவனுக்கு 3 பொண்ணுங்க. அவனுடைய மூத்த பொண்ணு ஒரு வேலைக்கு போன இடத்துல ஒரு ஹிந்து பையனை காதலிச்சான். பயங்கரமான லவ், மேட்லியின் லவ். மேட்லியின் லவ்னா மேட் தான், உண்மைதான். பாருங்க அது ஏன் மேட்லியின் லவ் சொல்றாங்க, ஏன்னா அது மேட். கண்ணு வேலை செய்யாது, காது வேலை செய்யாது, காது எதுவுமே வேலை செய்யாது, புத்தியும் வேலை செய்யாது, அதான் மேட்லியின் லவ்னு சொல்லுவாங்க. இப்படி மேட்லியின் லவ் ஆனோடனே அப்பாவை தூக்கி போட்டா, அம்மா தூக்கி போட்டா கட்டினா நான் இவனை தான் கட்டுவேன், இல்லைன்னா எனக்கு நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டான். விட்டுட்டு வெளியே போயிட்டா, அவங்க அப்பா வெளியே போடின்னு சொல்லிட்டாரு. வெளியே போய் மதம் மாறி ஹிந்து பொண்ணா மாறி பேரெல்லாம் மாத்தி அங்க ஒரு ஃபங்க்ஷன், ஒரு விழா ஞானசாண்டுக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, அதுல அக்னி எல்லாம் சுத்தி வந்து பேரை மாத்தி
பொட்டு பூவெல்லாம் வைத்துக் கொண்டு திருமணம் வந்து இந்து முறைப்படி நடந்தது. இவ கர்ப்பமான பிறகு அந்த மாப்பிள்ள பையன் ஒரு உண்மையை சொல்றான், நான் உன்னை எதுக்குதமா காதலிச்சேன், எங்களுடைய இயக்கம் எனக்கு சொல்லிக் கொடுத்து உன்னை அனுப்பிச்சு அப்படின்னு. நோக்கமேனா இந்த லவ் ஜிஹாட், ஒரு முஸ்லீம் பொண்ண ஹிந்து பொண்ண மாத்தணும். அப்ப இதெல்லாம் நடக்க துவங்கிறது. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்த குலைச்சல் உண்டாக்க போகிறது, உன் ஆத்மாவை காத்துக்கொள், பி கேர்ஃபுல், பரிசுத்த குலைச்சல் உண்டாக்க போகிறது. ஆறாவது, சிங்க கெபியில் டானியல் இருந்ததை போல சிலர் இருப்பார்கள். அந்த சூழ்நிலையில டானியல் எங்க இருந்தாரு, டானியல் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை வாசித்துப்பாங்க. அவருடைய விசுவாசத்தின் நிமித்தம், அவருக்கும் தேவனுக்கும் இருந்த உறவின் நிமித்தம் அவருக்கு ஒரு உபத்திரம் ஒன்று வருகிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உபத்திரம் வரப்போகிறது. அப்ப இது யாருக்கு வரப்போகிறது, அடல்ட்ஸ், பெரியவர்கள், ஊழியர்கள். தானியல் வந்து ஒரு தீர்க்க தரிசி, அப்ப ஊழியர்கள், ஊழியர்கள் வரப்போகின்ற போராட்டங்கள், சோதனைகள். அந்த சூழ்நிலையில் டானியல் தன் விசுவாசத்தை காத்து கொண்டபடி காத்து கொண்டால் என் தூதர்கள் உங்களை காக்கும்படி துணையாக இருப்பார்கள். இதுல நான் சொல்ல சொல்ல எனக்கு என்ன ஒரு காரியம் நல்லா புரியுதுன்னா, உபத்திரவம் தான் அதிகமா வரப்போ, விசுவாசத்துக்கு நிமித்தம் உபத்திரம் வரப்போகின்றது. 7வது, உலகத்தின் பல பகுதிகளில் அநேக கேடுகள் உண்டாக போகிறது. அடுத்த கர்த்தர் சொன்ன ஒரு காரியம் எனக்கு ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கினது. இத சொல்லலாமா சொல்லக்கூடாதா, நான் ரொம்ப தேங்கிக்கிட்டே இருந்தேன். சரி, கால் பண்ணனா முளம் பண்ணா இருக்கிற ஒரு ஜீவன் போகுதும் போகுதும் முடிவு பண்ணியாச்சு. இந்த போப் ஆண்டவரை கொடுத்து கர்த்தர் பேசினார், நான் அவரை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது. என்ன இதுல என்னன்னா, ஏஞ்சல் டிவி பாக்குற லட்சக்கணக்கான ரசிகர்களை 75% எல்லாம் ஆர்சிக்காரங்க தான். போப் ஆண்டவரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அது ஆண்டவர் வந்து போப் ஆண்டவர் சொல்லல, அவர் போப் தான் சொன்னாரு. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் ஆண்டவர். ஆமே, வேற போட்டிக்கு யாரும் கிடையாது, அந்த போஸ்ட் வேக்கனும் கிடையாது, போஸ்ட் ஒருத்தருக்கு தான். வானத்தையும் பூமியும் படுத்த சர்வேசனாகிய பரஞ்சோதி ஒருத்தர் தான் ஆண்டவர். அல்லேலூயா, வேற யாரும் ஈக்குவல் ஸ்தானங்கள் கிடையாது, ஒருத்தர் தான். ஆமே, நம்ம தான் பூமியில போப் ஆண்டவர்னு ஒரு மரியாதைக்கு சொல்றோம். ஆனா ஆண்டவர் சொல்லும்போது போப் அப்படிதான் சொன்னாரு, போப்பை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், அவன் ஒரு வேஷக்காரன், ஆட்டுத்தோல் அணிந்த ஒரு புலி. அவர் பதவி ஏற்ற காலத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் அவர் செய்த செயல் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்படி கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தை தான் பொருந்தது. இப்ப நிறைய அவர்கள் வெளியிடும் கொள்கைகள், பேச்சுகள் எல்லாமே இதுவரைக்கும் சரித்திரத்தில் தோன்றின எந்த போப்பும் அப்படி பேசுறது கிடையாது. ஆர்சி திருச்சபையின் சரித்திரத்தில் ஒரு நிக்கை சேர்க்கைக்காரர்களை ஏற்றுக்கொண்டதே கிடையாது. ஆனால் இவர் வந்த பொழுது இப்ப அது சட்டமாக்கிருக்காரு, இவங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், அவங்களும் கர்த்தருடைய படைப்பு தானே, ஏன் அவங்களை ஒதுக்கி தள்ளணும், அவங்களை சேர்த்துக் கொள்ளலாம் என்று சமீபத்தில் தான் சில மாதங்களுக்கு முன்பதாக அறிக்கையிட்டார். இப்ப லேட்டா சார் அறிக்கை என்ன தெரியுமா, பரலோகத்து போவதற்கு இயேசு கிறிஸ்து மாத்திரம் வழி அல்ல. இதான் அவர் லேட்டஸ்டா சொன்ன அறிக்கை. எத்தனையோ வழிகள் இருக்குது, எத்தனையோ மார்க்கங்கள் இருக்குது. அவனவன் கொள்கை கேட்டவாறு, அவனவன் தேவன் நம்பிக்கை ஏற்றவாறு அவனுக்கு மோட்சம் உண்டு. அது மாத்திரம் இல்லாமல் எல்லா மதங்களையும் ஒன்றாக இணைத்து ஒரு மதமாக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு இவர் அதிக முயற்சி எடுக்கிறார். வேதம் சொல்கிறதுல கடைசி நாட்கள்ல ஒரு கள்ள தீர்க்கதரிசி வருவான் என்று. அந்த கள்ள தீர்க்கதரிசி வந்து எல்லா மதங்களையும் ஒன்றாக இணைத்து அந்த மதங்களுக்கு அவன் தான் தலைவனாக இருப்பான். இவருடைய செய்கைகள் எல்லாமே இப்படி அதை தான் காட்டுகிறது. 9வது, கர்த்தருக்கு பயந்து நடப்பவன் செழிப்பான். இவ்வளவு உபத்திரங்கள் மத்தியில கர்த்தருக்கு மாத்திரம் உண்மையோடு உத்தமத்தோடு நடக்கிற ஒரு மனுஷன் செழிப்பான். He who fears God and walks before Him with a fearful heart, he shall prosper. The man who fears God shall prosper. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் செழிப்பான். இதுக்கு முன்பதாக டிசம்பர் 28ஆம் தேதி நான் பிரார்த்தனை இருக்கும் பொழுது
இன்னும் இந்த தேசத்தில் நடக்கிற பல காரியங்களை கொடுத்து, உலகத்தில் நடக்கிற பல காரியங்களை கொடுத்து கத்துறங்கிட்ட பேச ஆரம்பிச்சார். கடல் கொந்தளிக்கும், கிழக்கில் இருக்க கடல், மேற்கு பகுதியில் இருக்க கடல் அது அப்படியே கொந்தளிக்க ஆரம்பிக்கும். அப்படி கொந்தளிக்கும் பொழுது அலைகள் முழக்கமிடும். அது தன் வாயை திறந்து அநேக ஜீவன்களை விழுங்கும். இப்போ சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்பதாக வந்த ஒரு தகவலில் என்னத்தமா சொல்கிறது, இந்த ஏர் ஏஷியா விமானம் QZ8501 இந்தோனேஷியாவுடைய சுரபாயாலிருந்து புறப்பட்டு நடுக்கடவுள மத்திய வானத்தில் இருக்கும் பொழுது அங்க வானிலை கோளாறு நிமித்தம் இந்த விமானம் சமுத்திரத்துல தரை இறங்கி விட்டது. அதுக்கு சில ஆதாரங்கள்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. தரையில இறங்கி அந்த எமர்ஜென்சி கதவு, அவசர கதவு திறக்கப்பட்டு பல பயணிகள் அந்த லைஃப் ஜாக்கெட், லைஃப் வெஸ்ட் எல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இவங்களுடைய கணிப்பு இதுதான், அப்படின்னா அவ்வளவு நேரம் அவகாசம் அங்க இருந்திருக்குது. அந்த நேரத்துல ஒரு பெரிய அலை வந்து அப்படியே அந்த கப்பலை அடிச்சு கடலின் ஆழத்துக்குள்ள இழுத்து கொண்டு போய் அங்க ஒருவரும் மீள முடியாதபடிக்கு அத்தனை பேரும் மாண்டு போனார்கள் என்று இந்த தகவல் இப்போது வருகிறது. ஆனா கர்த்தர் அன்னைக்கு இது சம்பவத்து நடக்கிறதுக்கு முன்பதாக சொன்ன வார்த்தை இதுதான், கடல் அலைகள் முழக்கிடும், அது தன் வாயை திறந்து அநேக ஜீவன்களே விழுங்கும். இப்ப அதான் நடந்திருக்கு. இந்த அலை வந்து அடிச்சு அவ்வளவு ஜீவன்கள் முழுகி கொண்டு போய்விட்டது. கப்பல்களுக்கு சேதம் உண்டாகும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். எபிரியர் புஸ்தகம் 12:26 நீங்கள் வாசித்து பார்த்தால், இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் அசைப்பேன், வானத்தின் சத்துவங்கள் the powers of heavens will be shaken. அப்படி அசைக்கப்படும் பொழுது என்ன நடக்கும், வானத்தில் மீட்டியோஸ் அவைகள் வெடித்து பூமியை நோக்கி வந்து வெடித்து அதனுடைய கற்கள் பூமியில பல இடங்கள்ல விழப்போகிறது. 12, மிருக ஜீவன்களில் மாற்றங்கள் உண்டாகும், அவைகள் இன்னும் அதிகமாக கோபமும் வெறியும் அடைந்து மனித உயிர்களை பழி வாங்கும். கடந்த ஒரு வருஷமாக நீங்க பேப்பர் தாளில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பல பட்டணங்கள்ல, இந்தியாவில் மாத்திரம் இல்லாமல் பிற தேசங்களிலும் பல இடங்கள்ல பல பட்டணங்கள்ல காட்டுக்குள்ள இருந்த விலங்குகள் அதோட எல்லையை மீறி நாட்டுக்குள்ள பட்டணங்களுக்குள்ள ஊருக்குள்ள வந்து உயிர் சேதத்தை உண்டாக்கினது என்று. பாம்பே பட்டணத்தில் இருக்கிற ஒரு பாப்புலரான ஒரு இடத்துல ஒரு நல்ல உயர்ந்த மாடி அபார்ட்மெண்ட் கட்டடத்தின் கார்பக்குள்ள ஒரு சிறுத்தவன் வந்துருச்சான். இப்படி காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குகள் எப்படி தன் எல்லையை தாண்டி ஊருக்குள்ள வருகிறது, அதுக்கு ஒரு எல்லை கட்டர் போட்டு வச்சிருக்கிறார், இந்த எல்லையை மீறி வரக்கூடாதுன்னு. அப்படி அந்த எல்லையை மீறி வந்தால் அந்த எல்லை விளக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். அப்படிதானே, எல்லை விளக்கப்பட்டு விட்டது. நீங்க உபாகமம் புஸ்தகம் 28 வாசித்து பார்த்தால், தேவனுக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் தேசம் நடக்கும் பொழுது 14 ஆசீர்வாதங்களை நான் கொடுப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது 28 சாபங்கள் கேடுகள் அவர்களை நோக்கி வரும் என்று கர்த்தர் சொல்ல, ஒன்று விலங்குகள் உங்களை சூறையாடும் என்று ஒன்று இருக்கிறது. 13, தேவ தூதர்களின் எக்கால சத்தங்களை அங்கும் இங்குமா எப்படி தங்கள் ஆத்மக்களை காத்துக் கொள்வது, யுத்த சேனைக்கு எப்படி அவங்கள் ஆயத்தமாவது என்பதற்காகவே. 15, பொல்லாங்கன் வெளிப்படும் நாட்கள் வெகு தூரம் இல்லை, அவன் செயல்களின் கிரியைகளை இப்பொழுதே பார்க்க முடியும். திருச்சபைகளில் தேவ தூதர்களின் பிரசன்னம் அதிக பிரத்யேகமாக இருக்கும், அவர்கள் விசுவாசிகள் நடுவில் சுத்திகரிப்பு வேலைகளை துவங்குவார்கள். இந்த வருகிற நாட்கள்ல தேவ தூதர்கள் பிரசன்னம் இன்னும் அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் சபை ஆராதனைகள்ல கலந்து கொள்ளும் பொழுது, அல்லது சபையில இருந்து பிரசங்கம் கேட்கும் பொழுது, துதி ஆராதனை இருக்கும் பொழுது, உங்க உள்ளத்துல இந்த தேவ தூதர்கள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டு வருவாங்கன்னா, நீ சுத்தமாகு, சுத்தமாகு, உன்னுடைய அசுத்தங்களால் நீக்கு, குறைபாடுகளை நீக்கின்ற சுத்திகரிப்பான எண்ணங்கள்,
சுத்திகரிப்பான ஆலோசனைகள் ஒவ்வொன்றாக கொடுத்து நம்முடைய பரிசுத்தத்துக்கு ஏதுவாக நேராக நம் நடந்து செல்ல முடியான ஆலோசனைகள் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். சிறு பிள்ளைகள் நடுவில் எழுப்புதல் உண்டாகும். அவர்கள் யுத்த சேனையாக எழும்புவார்கள். அவர்கள் அதிகமாக தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அது பிரத்யேகமாக நிறைவேறும். சுமன் அவர் தரிசனம் பார்த்தேன் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் இப்பொழுது ஏஞ்சல் பாத்தீங்கன்னா அந்த மல்லாக்குட்டிஸ் ஆயின்ற இந்த நிகழ்ச்சியில இந்த பிள்ளைகள் நான் பரலோகத்தை பார்த்தோம், அது பார்த்தோம், இது பார்த்தோம், இப்படிதான் வருகிறது. ஆனால் இனி அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உரைக்கப்படும் அந்த தீர்க்க தரிசனம் பிரத்யேகமாக அது நிறைவேறும். அவர்கள் ஆன்மீக கண்கள் பிரகாசம் அடைந்து தேவ தூதர்களை காண்பது மாத்திரம் அல்லாமல் யுத்த குதிரைகளும் மற்றும் அவர்களுடைய வாகன குதிரைகளையும் காண்பார்கள். ரெண்டு ராஜாக்கள் 5வது அதிகாரத்தை நாங்கள் வாசித்து பார்த்தா எலிசாவியும் கியாசியும் சூழ சீரிய நாட்டுடைய ராணுவம் படை திறந்து வந்த பொழுது இவங்களுக்கு பாதுகாப்பாக அந்த மலை சூழ அக்னி ரதங்களும் அக்னி குதிரைகளும் வந்து நிற்பதை எலிசாவும் கியாசியும் பார்த்ததாக நம்ம பார்க்கிறோம். அதே போல ஒரு யுத்தத்துக்கு தேவனுடைய சேனையில யுத்த குதிரைகள் இருக்கிறது. யுத்த குதிரைகள் ஒன்று இருந்தா அது வாகனம் பண்ணதானே. அப்ப தேவனுடைய சேனையில யுத்த வீரனாக இருக்கிறவர்கள் அதுல வாகனம் பண்ணுவதற்காக தேவன் கொடுத்த வாகனங்கள். ஜப்பானில் மீண்டும் ஒரு பூமி அதிர்ச்சி வரும். சொல்லும் பொழுது நான் ஒரு தரிசனம் பார்க்கிறேன். இந்த ஜப்பான் தேசத்துடைய வலதுபுறம், இப்ப நான் அந்த மேப்ல பார்த்து சொல்றேன், வலதுபுறத்துல ஒரு மிக உயரமான ஒரு தேவதூதன் அங்க கடலின் மேல் நின்று கொண்டு அவர் வலது கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி பிடித்து கொண்டு ஜீவனுள்ள தேவனின் நாமத்தில் ஆணையிட்டு சொல்கிறேன், இந்த காரியம் சீக்கிரம் நடக்கும். ரஷ்யா யுக்ரைனின் ரெண்டு பட்டணங்களை கைப்பற்றியது போல இன்னும் ஒரு பட்டணத்தை கைப்பற்றும். அது கிழக்கில் இருக்கும் ஒரு தேசம். அப்படி சொல்லும் பொழுது ஒரு தரிசனம் நான் பார்க்கிறேன். அந்த ரஷ்ய தேசத்துடைய சின்னம் வந்து கரடி. அந்த கரடி வந்து நல்ல ஒரு பிரவுன் கலர்ல பார்க்கிறேன், பிரவுன் கலர் நிறந்த ஒரு கரடி. அந்த கரடி அடுத்து யாரை விழுங்கலாம் என்று அப்படியே கூர்ந்து வகை தேடி அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறது. அடுத்த ஒரு சேதம் உண்டாக போகிறது. அது மாத்திரம் இல்லாமல் விண்வெளி ஆராய்ச்சியில் புது சாதனை படைத்து தன் வலிமையை உலக நாடுகள் மத்தியில் பலப்படுத்தும். எனக்கு அருமையானவர்களே, இவைகள் கர்த்தர் இந்த ஆண்டை குறித்து நடக்கப் போகின்ற காரியங்களை குறித்து வெளிப்படுத்தினதாக இருக்கும். பொதுவாக பிற தேசங்களை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது அது வந்து எனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, ஜப்பான்ல பூமி அதிர்ச்சி வந்தா என்ன வரலன்னா என்ன, நான் தமிழ்நாட்டுல ஒரு மூலையில சென்னையில தான் இருக்கிறேன், மீன் பக்கத்துல சந்தோஷமா கூடி ஜெபம் பண்றோம், இங்க என்ன பிரச்சனை வருது, ஒரு பிரச்சனை வரல, பக்கத்துல ஏர்போர்ட் இருக்குது, நினைச்சா ஓடி போய் விமானத்தை எடுத்து எங்கேயாவது போய்விடலாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கலாம். ரஷ்யால அவன் எந்த நாட்டை உபகரிச்சா நமக்கு என்ன, நம்ம நாட்டிலேயே 1000 பிரச்சனை இருக்கு, எவன் இங்க வர போறான் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கலாம். அங்க கடல் கொந்தளித்தா என்ன, இங்க கொந்தளித்தா என்ன என்று நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இவைகளை வெளிப்படுத்த வேண்டிய நோக்கம் என்ன, அவருடைய பிள்ளைகள் அவருடைய ஜனங்கள் இவைகளுக்காக அணை கட்ட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அநேகருடைய சோஸ்திர பலிகள் நாள் நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க 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 இதனுடைய கிருபை விளங்கும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு தேசத்தை ஆசீர்வதிப்போம் ஆண்டவரே, அந்த தேசம் நல்லா இருக்கணும், எந்த தீங்கு அந்த தேசத்துக்கு வரக்கூடாது, அந்த தேசம் மூலமா நான் நல்லா நன்மை பெற்றிருக்கேன். எத்தனை வீட்டுல வந்து சோனி டிவி இருக்குது, இருக்குதா இல்லையா, சோனி செல்போன் இருக்குதா இல்லையா, சோனி செல்போன் ஜப்பான் நாட்டுல இருந்து வந்துச்சு. அப்ப ஜப்பான் நாட்டுல இருந்து பாருங்க, எங்க கேமரா எல்லாம் எந்த நாட்டு கேமரா, ஜப்பான் நாட்டு கேமரா. இந்த பாருங்க எங்க கேமரா தான், எங்க பாக்காதுதான் இங்க பேனசோனிக்கு, அது எந்த நாட்டு கேமரா, ஜப்பான் நாட்டு கேமரா. அப்ப நாங்க ஜப்பான் ஆசிரியமா வேண்டாமா, எங்க ஸ்டூடியோல இருக்கிற 90% பொருள்கள் எல்லாம் ஜப்பான் நாட்டு பொருட்கள், நம்ம எல்லாரும் நம்ம உபயோகப்படுத்துற பொருட்கள் எல்லாம் ஜப்பான் நாட்டு பொருட்கள். அப்ப ஜப்பான் நாட்டுடைய தொழில்நுட்பத்தின் நிமித்தம் நாம் நிறைய நன்மைகள் பெற்றிருக்கிறோம். அது நல்லா இருக்க வேண்டாமா, கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த காரணம் என்னன்னா, ஒரு ஜாமக்காரனை போல
நாம் வந்து அநேக தீமைகளுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக ஜெபிக்கும்படியாக நாம் ஒரு உத்தரவாதம் எடுக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் நமக்கு இப்பொழுது தனிப்பட்ட முறையில் சொல்லப்பட்ட எச்சரிப்புகள்